ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னாடி, நீங்க இப்பதான் இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா, என்னோட நேம் சுபா. இந்த சேனல்ல பாத்தீங்கன்னா மேக்கப் ஹால் வீடியோ, ஜுவல்லரி ஹால் வீடியோ, ட்ரெஸ் ஹால் வீடியோ, ஹேர் ஸ்டைல் வீடியோஸ், ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூ எல்லாம் போட்டுட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக இந்த சேனலில் எக்மோர் பேந்தியான் காட்டன் ஸ்ட்ரீட் ஷாப்பிங் விளாக் வந்து நிறைய போட்டுட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கண்டென்ட்லாம் பிடிக்கும் அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட்டு வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்மோர் பேந்தியான் ஷாப்பிங் விளாக் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ அங்கே என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் இன்றைக்கி இருக்குது அப்படின்ட்டு ப்ரைஸ் டீட்டெயில்ஸோட ஷாப் நம்பரோட நான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக கண்டினியூ பாருங்கள். எக்மோர் ஷாப்க்கு வந்துட்டேன். ஸோ தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், இந்த ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்மோர் கோஆப்டெக்ஸ் ஸ்டாப்பிங் இறங்குனீங்கன்னா பக்கத்து ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே பேந்தியான் காட்டன் ஸ்ட்ரீட் தான் சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து செகண்ட் ஷாப் தான் போயிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஷாப் பார்த்திங்கன்னா ரெடிமேட் ஷாப், செகண்ட் ஷாப் வந்து மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே ஒரு 60 ஷாப்ஸ் கிட்டே இருக்கும் குட்டி குட்டியாக. ஸோ ஃபர்ஸ்ட்டு காட்டின பிளெயின் மெட்டீரியல்ஸ் எல்லாமே 150 சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்க கலாம்கரி மெட்டீரியல் எல்லாமே 120-130 ரேஞ்ச் சொல்லியிருந்தாங்க. ஸோ இது எல்லாமே 170 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, காட்டன் ஃபேப்ரிக்ஸ் எல்லாமே. ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு ஷாப்புக்கு, அடுத்த ஷாப் அது, ஷாப் நம்பர் வந்து அவங்களுக்கு கிடையாது. ஸோ இது வந்து அதுக்கு பக்கத்தில் உள்ள ஷாப். ஸோ இதோட ரேட் எல்லாமே ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக கண்டினியூ பாருங்கள். இந்த ஷாப் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஷாப் ரெடிமேட் ஷாப், செகண்ட் ஷாப் வந்து ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கு பக்கத்து ஷாப் தான் இது. ஸோ இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா 60 இன்ச் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க வித்து. ஸோ ஒரு சில மெட்டீரியல்லாம் பார்த்தீங்கன்னா 44-58 அந்த மாதிரி இருக்கும். இது வந்து 60 இன்ச் இருக்குது வித்து. ஸோ அது வந்து 150 ருபீஸ் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த கலாம்கரி ஃபேப்ரிக்லாம் பார்த்தீங்கன்னா 120 ருபீஸ் சொல்லியிருந்தாங்க. இந்த ஷாப்பில் வந்து நான் நிறையா மெட்டீரியல்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ அடிக்கடி போகிறதுனால சம்டைம்ஸ் வந்து ரேட் கம்மி பண்ணியும் கொடுப்பாங்க. இது என்ன ரேட்டுண்ணா இந்த பக்கம் இருக்கிறதுலாம் என்ன ரேட்டுண்ணா? இதெல்லாம் 100 இந்த லைனில் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஷாப்புக்கு போயிட்டேன். ஸோ இந்த பிரிண்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே 100 ருபீஸ் சொல்லியிருந்தாங்க. இந்த பிளாக் கலர் பிரிண்ட்டு, ஸோ இது வந்து ஹேண்ட் பிளாக் பிரிண்ட், அதில் வந்து பீகாக் ஃபெதர்ஸ் பிரிண்ட் மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ இதிலே வந்து பார்த்திங்கன்னா 4 கலர் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க, பிளாக்கு, லாவெண்டர், க்ரீன், அப்புறம் இன்னொன்று வந்து ப்ரௌன் கலர்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து நல்லா இருந்துச்சு. எல்லாமே காட்டன் மெட்டீரியல்ஸ் தான், 100 ருபீஸ் சொல்லியிருந்தாங்க. இது எல்லாமே இந்த ப்ளூ எவ்வளோண்ணா? 100 எல்லாமே 100? நெக்ஸ்ட்டு ஷாப்புக்கு வந்துட்டேன். ஸோ இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ இதோட ரேட் எல்லாமே 150 சொல்லியிருந்தாங்க. ஒரு ஒரு மெட்டீரியல் ஒரு ஒரு மாதிரி ரேட் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா எல்லா கலெக்ஷன்ஸுமே நல்லா இருந்துச்சு, ஃபுல்லாகவே காட்டன் ஃபேப்ரிக் தான். ஸோ இந்த பக்கம் உள்ளது எல்லாமே 150 ருபீஸ், இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே 120 ருபீஸ் சொல்லியிருந்தாங்க. பட் 100 வேணும்னாலும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஷாப்லேயே பார்த்தீங்கன்னா ஆர்கன்ஸா பிரிண்ட் கூட இருந்துச்சு, டிஜிட்டல் பிரிண்ட். ஸோ அதே எல்லாமே பார்த்தீங்கன்னா 150 ருபீஸ் சொல்லியிருந்தாங்க. பட் 120 எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கஸ்டமருக்காக அங்கே ஒரு 2 மெட்டீரியல் வாங்கியிருந்தேன் இந்த ஷாப்பில். ஸோ அந்த வீடியோ வந்து நெக்ஸ்ட் பார்ட் 2 வீடியோவில் போடுறேன். இது என்ன ரேட்டுண்ணா? இது என்ன ரேட்டு? 140? இது எல்லாமே 140 எல்லாமே 140 ருபீஸ் சொல்லியிருந்தாங்க. ரைட் ஹேண்ட் சைடு உள்ளது எல்லாமே 180 ருபீஸ் சொல்லியிருந்தாங்க. இது என்ன ரேட்டு? 150. ஸோ அடுத்த ஷாப் வந்துட்டு இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே 150 ருபீஸ் சொல்லியிருந்தாங்க. இதுவும் காட்டன் பிரிண்ட் தான் எல்லாமே. இது 220 ஸோ இந்த ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா ஹக்கோபா டிஜிட்டல் பிரிண்ட் ஃபேப்ரிக். ஸோ இது வந்து 240 சொன்னாங்க, பட் 220 ருபீஸ்க்கு தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு ஷாப்புக்கு போயிட்டேன். இந்த ஷாப் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 910 போட்டிருந்துச்சு. ஸோ ஒரு சில ஷாப்புக்கு பார்த்தீங்கன்னா நம்பரே கிடையாது. ஸோ இந்த ஷாப்போட நம்பர் வந்து 910 போட்டிருந்தது.
ஸோ இந்த ஷாப்பில் ஏதாவது மெட்டீரியல் பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்கக்கிட்ட போயிட்டு காட்டினீங்கன்னா அவங்க உங்களுக்கு அதே மெட்டீரியல் வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க. இதெல்லாம் என்ன ரேட்டுங்க? அப்போது அந்த ஷாப்பில் இல்லை அப்படின்னாலும் அவங்க எல்லாமே வச்சுருந்தாலும் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுப்பாங்க. என்ன ரேட் இது ரெண்டும்? 120, 100, 80. ஸோ இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா 80 rupees மெட்டீரியல்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. 80 rupees என்ன மெட்டீரியல்னு பார்த்தீங்கன்னா க்ரேப் மெட்டீரியல், அதுக்கப்புறம் டிஜிட்டல் ஆர்கன்ஸாலாம் 80 சொல்லியிருந்தாங்க. பக்கத்தில் இருக்க காட்டன் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா 100 rupees சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் உள்ள கலாம் கறிலாம் 120 rupees சொல்லியிருந்தாங்க. இதுவா? 180, 100. ஓகே, அது லினன் 90 rupees. ஓகே, இது அது சேம் லினன் தான், 60 rupees. ஓகே. நம்ம கடை நம்பர்? ஓகே. இதெல்லாம் என்ன ரேட்டுன்னா? 180. இது 250. இது என்ன ரேட்டுக்கா? 180. ஓகே. ஸோ இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா 60 inch இருக்குது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 180 rupees சொல்லியிருந்தாங்க. 60 inch வித் உள்ள மெட்டீரியல்ஸ் எல்லாமே கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்கும். 40, 50 அந்த ரேஞ்சில் இருக்கிறது எல்லாமே 100 rupees கிடைக்கும். ஸோ 40, 50 இருக்க மெட்டீரியல்ஸ்லாம் எடுத்திங்க அப்படின்னா ஃபுல் நம்பரில் ஃப்ராக் வந்து ஸ்டிச் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். கீழே ஒட்டு போட்டு ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 60 width எடுத்திங்க அப்படின்னா நல்லா தாராளமாக ஸ்டிச் பண்ணலாம். இது 150. எவ்வளோ சொன்னீங்க? 120. அது வந்து 100 rupees ஃபைனல். பிளைன் எங்கே இருக்கு? ஓ, இதுவா? இதெல்லாம் ஆனால் அந்த பிளைன் காட்டன்லாம் இதெல்லாம் எவ்வளோண்ணா? மேலே இருக்கிறதுலாம் 375. இதெல்லாம் என்ன ரேட்டுண்ணா? 170. எல்லாம் இது 120, இது எல்லாமே 170. இது 250. இந்த ஷாப் நம்பர் பார்த்தீங்கன்னா 19 and 32 போட்டிருக்கு. ஸோ ரெண்டு ஷாப் சேர்த்து இருக்கு போல். ஸோ ஒரு சில ஷாப்பில் அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க, ரெண்டு நம்பர். அது என்ன இதுன்ட்டு எனக்குமே சரியாக புரியல. ஸோ இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா 100 rupees மெட்டீரியல்ஸ் இருக்குது. 120, 100 அந்த ரேஞ்சில் தான் சொல்லியிருந்தாங்க.
இது எவ்வளோண்ணா? 100 ரூபாய் தான். எவ்வளோண்ணா இதெல்லாம் ரேட்டு? 130 இது என்ன ரேட்டுண்ணா? 240 இதெல்லாம் 240 அது என்ன நீங்கள் மட்டும் அதிகமாக சொல்கிறீங்க? ஆல்ரெடி நான் இங்கே வாங்கினேன் ஒரு சில்க் மெட்டீரியல், 300 எவ்வளோ சொன்னீங்க, இங்கே மட்டும் ரேட் அதிகமாக சொல்கிறீங்க எப்பயுமே. இது எவ்வளோ சொன்னீங்க? ஓகே, இது ஆர்கான்சாலாம் 180 240. வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோ லைக் பண்ணிவிடுங்க. உங்களுக்கும் ட்ரெஸ் ஏதாவது கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க இந்த ஐடி வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச கலரில், உங்களுக்கு பிடிச்ச டிசைனில், உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஃபிட்டிங்கில் வந்து நான் உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பேன். ஸோ இங்கே வாங்கின மெட்டீரியல்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் பார்ட் 2 வீடியோவில் வந்து நான் போடுறேன். என்னென்ன மெட்டீரியல்ஸ் எல்லாமே வாங்கின அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் போடுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். ஸோ இந்த வீடியோடைய காரணம் வீடியோ ரொம்ப பெருசாக போகும் அப்படின்றதுனால நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் என்னென்ன மெட்டீரியல்ஸ் வாங்கியிருந்தேன் அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கும் கஸ்டமைஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க இந்த ஐடி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து நான் சென்ட் பண்ணுவேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோ லைக் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சட்டா.